Hi friends, நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி ஷிவாங்கி அவங்க பண்ண ரோஸ் கிரீம் ப்ரூலி டாப்டு வித் ரோஸ் விப்டு கிரீம் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் வாங்க. அதோட நம்ம சேனல்ல இருக்கிற கிவ் அவேலையும் எல்லாரும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மந்த் எண்ட்ல வின்னர் அனௌன்ஸ் பண்றோம். வீடியோவை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. கிவ் அவேக்கான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஒரு எக்கோட யோக் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். ஒன்றுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தாங்க. ரோஜா பூவை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இது போல் நமக்கு கிடைச்சிரும். இதை ஃபஸ்ட்டு தனியாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்கும் சுகரும் நல்லா ஒன்றா மிக்ஸ்ட் ஆகிட்டு வரணும் நமக்கு. இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் க்ரீம் சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவு 1/4 கப் வந்து பால் சேர்த்துக்கோங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. அதை லைட்டாக சூடாகி சைட்ஸ் எல்லாம் பபிள்ஸ் வரும் அந்த அளவுக்கு. இது போனால் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எக்கெல்லாம் சேர்க்கக்குள்ள அது ஸ்க்ராம்பிள் ஆகாமல் இருக்கும். இதில் வந்துட்டு நான் தனியாக எதுவும் சுகர் சேர்த்துக்கலங்க. நம்ம சேர்த்த க்ரீமில் இனிப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் எக்ஸஸாக சுகர் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க. ஜெலட்டின் அப்படி இல்லைன்னா அகரகர் அப்படி சைனா கிரேஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. செட் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சி, சாரிங்க. பால் நல்லா சூடாகிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆல்ரெடி அந்த எக்கை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா லைட்டாக கொதிச்சுட்டே தான் இருக்குது. எக்கை சேர்க்கக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எக்கு நமக்கு ஸ்க்ராம்பிள்ட் ஆகாது. இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தாங்க கேர்ஃபுல்லாக பண்ணணும். எக்கு ஸ்க்ராம்பிள்ட் ஆகிடுச்சுன்னா ஃபுல் ப்ராசஸ்மே ஸ்பாயில்ட் ஆகிடும். கொஞ்சம் கூட ஸ்க்ராம்பிள்ட் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எக்கு நமக்கு குக் ஆகி வந்துடும். ஒருவேளை குக் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைட்டாக டீஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவாக இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. எக்கு கண்டிப்பாக நமக்கு குக் ஆகி தான் வரும். அதனால் கலந்துட்டே மட்டும் இருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எந்த பவுலில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக சூடானதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, செட் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் விப்டு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். என்ன ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்டிஃபிக்காக பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ரீமில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதுன்றதுனால நான் எக்ஸஸாக சுகர் பவுடர் எதுவும் சேர்த்துக்கலங்க. உங்களுக்கு வேணுண்டா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஸ்டிஃபிக்காக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஸ்டிஃபிக்காக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டிராப் போல் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமை நல்லா ஸ்டிஃபாக பீக் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது போல் பவில் எடுத்து நீங்கள் கவிழ்த்து பார்த்தா கூட கீழே விழுகாமல் இருக்கல்ல, அந்த போல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த க்ரீமை அப்படியே எடுத்து ஒரு பைப்பிங் பேக் அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக நாசில் எதுவும் தேவையில்லைங்க, நான் சும்மா தான் போட்டிருக்கேன். அடுத்து கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த சுகர் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா டார்க் கலராக வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்குங்க. நல்லா கொதித்து கேரமல் ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த க்ரீமில் நம்மளோட கேரமலாக ஒரு லேயராக சேர்த்துக்கோங்க. கேரமல் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் விப்டு க்ரீமை அழகாக இதில் பைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டெசர்ட். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டெசர்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்புறமா நம்ம சேனலில் இருக்கிற கிவ் அவேலையும் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதனால் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.